ஏஞ்சல் டிவியின் அன்பான நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நிறைவான சமாதானம் இருக்கணும், நல்ல உடல் சுகம் மன சுகம் இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். கேட்கிற வார்த்தையை மனசில் வச்சு அதை வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி சமாதானத்தோடு சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா விசுவாசிகள் நாம் எல்லாம் யார்? ஒரு மிகப்பெரிய மெய்யான தேவனை கண்டறிந்து கண்டு உணர்ந்து மனம் திரும்பி அவர்கிட்ட போய் அவரை நம்புகிற விசுவாசிகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவோ அத்தாரிட்டிஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் மறந்து போகிறனால தான் இவ்வளோ பயம் வருது, நமக்கு குழப்பம் வருது வாழ்க்கையில், திகில் பதட்டம் எல்லாம் வருது, பொறுமை போயிடுது, வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் மாறி போகுது. நாம் வந்து பிலீவர்ஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது, அத்தாரிட்டி இன் கிரைஸ்ட். அவர் வந்து பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார், நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் கொஞ்சம் நிதானிக்கணும். நம்ம மனுஷங்க தான், அது எனக்கு புரியுது. பிரச்சனை வருத்தங்கள் வரும்போது பதட்டங்கள் வரணும், ஆனால் அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப குழப்பமாயிடும். அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு விசுவாசிகளுக்கு வந்து என்னெல்லாம் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். முக்கியமானது மாத்திரம், ஏன்னா முதல்ல என்ன தேவை பாருங்கள். இங்கே வந்து ரோமர் புத்தகம் 4:21-23 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். யாரை பற்றி? விசுவாசத்தின் தகப்பன் அவர் தான் இல்லையா? விசுவாசனோனே நமக்கு ஆபிரகாம தான் ஞாபகம் வரும். அவரை பற்றி சொல்லும் போது சொல்கிறார் பாருங்க, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த வசனத்தில் 3 முக்கியமான விஷயம் இருக்கு. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை, அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாருன்னா வாக்கு மாதிரி அவர் மனுஷன் கிடையாது, அவரால் முடியும். அப்போ அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் என்ன செய்வாராம், முழு நிறைவேற்றுவார்னு நம்பி. எப்படி நம்பினார்? அறகுறையால. அதுதான் நமக்கெல்லாம் பிரச்சனை, விசுவாசிக்காத விசுவாசிகளாய் இருப்பது. இது எப்படி? விசுவாசம் இல்லாமல் விசுவாசிகள்னு பேரே கிடையாது, ஆனால் நம்பிக்கை கிடையாது முழுசா. செய்வாரா மாட்டாரா, செஞ்சிருவாரா கைவிட்டுருவாரா? இங்கே பாருங்க, முழு நிச்சயமாய் நம்பி. நமக்கெல்லாம் தெரியும், வயசாயிடுச்சு, மனைவிக்கு வயசாயிடுச்சு, அதெல்லாம் தெரியும். ஆனால் அவர் எப்படி நம்பினார்? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. பாருங்க, இட் ஃபாலோஸ். அதாவது வேதங்கள் எவ்வளவு ஆழமான ரகசியங்கள், என்னென்ன கேட்டாலும் இவ்வளவு தான் சத்தியம். அதனால தான் நான் திருப்பி திருப்பி இதை சொல்லிட்டுருக்கேன். அவரை முழு நிச்சயமாய் நம்பி வாயில் புலம்புறது கிடையாது, தேவனை துதித்து மகிமைப்படுத்தி. அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆவது எப்படி? ஒரு விசுவாசியின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? இந்த 3 ஸ்டெப்பு தான். அவர் என்ன பண்ணினார்? முழு நிச்சயமாய் நம்பினார், முழு மனசோடு அவரை நம்பணும். 2 கட்டளை திரும்ப பார்த்தா, நம்பணும், அடுத்து தேவனை என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும். நான் நம்புகிறேன் ஆனாலும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து திட்டுறதுன்னு நான் சொல்லலை, அவரை துதிக்காமல் புலம்பிட்டு இருந்தாலே இது ஆண்டவரை திட்டுற மாதிரி தான், அவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். தேவனை மகிமைப்படுத்தி அதனால் என்ன ஆனார்? விசுவாசத்தில் வல்லவர் ஆனார், சந்தேகமே படலைன்னு அர்த்தம். அதனால் பாருங்கள், ஆகையால். இந்த ஆகையாலுங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல வரும், அதுதான் நம்மை வாழ்விக்கும், அது ரொம்ப முக்கியம். இப்படியெல்லாம் அவர் இருந்தனால, ஆகையால், அதனால், தேர்ஃபோர், என்னாச்சு? அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இப்போ இந்த விசுவாசம், முழு நிச்சயமான நம்பிக்கை, விசுவாசத்தில் வல்லவன் ஆவது தான் நமக்கு நீதி. முதல் நீதி அதுதான். நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களில் தவறி விடுகிறோம், தவறி விழுந்து விடுவான், ஆனால் உடனே எழுந்திருக்கணும். ஆனால் எது நமக்கு நீதி தெரியுமா? அவர் தான் நீதி. இந்த எண்ணங்கள் தான் நமக்கு நீதியாக இருக்கு. நம்மளால் கர்த்தர் விரும்புகிற மாதிரி மாறணும், கொஞ்சம் 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 கொஞ்சமாக முயற்சி பண்ணி மாறணும். ஆனால் நீதி எது? இந்த முழு நிச்சயமான நம்பிக்கையும் அவரை மகிமைப்படுத்துவதும். இப்போ இந்த வார்த்தை எதுக்கு எழுதி வைத்திருக்கிறது? அது
ஆப்ரஹாமுக்கு மாத்திரமல்ல, அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, அவர் பெரியவர், அவனுக்காக நீங்க இருக்கும், அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. நமக்காகவும் தான். அப்ப நீங்களும் விசுவாசிகள்னா உங்களுக்காகவே இது எழுதப்பட்டிருக்கு. அதனால கிறிஸ்துவோடு உயிர்த்து நாமளும் எங்க இருக்கிறோம் இன்னைக்கு? உன்னதங்களில் வீற்றிருக்கிறோம். உன்னதங்களில் வீற்றிருந்தோமானால் என்ன செய்யணும்? நம்முடைய எண்ணங்களும் உயர்வா இருக்கணும், நல்லதா இருக்கணும், நம்பிக்கையோடு. அவருடைய இழைப்பாறுதல், அதாவது ஆண்டவரை நம்பிட்டா பதட்டம் இருக்கவே கூடாது. ரெஸ்ட் பண்ணணும். ரெஸ்ட் பண்ணலனா, அமைதலாக இல்லைன்னா, அவருடைய இழைப்பாறுதலை பிரவேசிக்கணும், ஒன்றுமே செய்ய முடியாது. அதுவும் இந்த காலத்தில். திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஒரு குழப்பமான பதட்டமான பரபரப்பான காலம். இதில் நாம் சரியாக ஓடணும், சந்தோஷமாக ஓடணும்னா அப்பப்போ போய் ரெஸ்ட் பண்ணோம். ராத்திரி எதுக்கு தூங்குறோம்? ஒரு நாள் சரியாக தூக்கம் இல்லைன்னா அடுத்த நாள் அவ்வளோதான், ஒன்றுமே புரியாது, நல்லாவே இருக்காது. அதுக்கு தான் ரெஸ்ட்டு உடம்புக்கு தேவை, மனசுக்கு தேவை. இதுக்கு வந்து வேறு ஏதோ டைவர்ஷன்ஸ் உலகத்தில் இருக்குது. நியாயமான வெற்றி அனுபவிக்கலாம், நியாயமான விஷயங்களை. ஆனால் அந்த முழு ஸ்ட்ரென்த்து வேணும்னா ஆண்டவருக்குள்ளே போய் ரெஸ்ட் பண்ணணும். அதையும் ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது பாருங்கள், எபிரேயர் 4:1 குறிப்பெடுத்துட்டு அப்புறமா படிக்கணும். நினைவுபடுத்த மறந்துட்டேன். இங்கே பாருங்க, ஆனபடியினாலே அவருடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அவருடைய இழைப்பாறுதலை நம்ம போனோம். அது என்ன? அவருடைய வசனம், அவருடைய பிரசன்னம். அவர் எல்லாம் செய்வார், நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு ரெஸ்ட் பண்ணணும். அமைதியாக இருக்கணும். மனசை போட்டு எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் தூக்கமே வரல, நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மை, மனசில் கவலை இருந்தால், துக்கம் இருந்தால் தூக்கம் வராது, முதல்ல தான் போகும். தூக்கம் போயிடுச்சுன்னா உடம்பு எல்லா நோயும் வரும், சரியாக சாப்பிட முடியல, சந்தோஷமாகவே இருக்க முடியல, சிரிக்கவே முடியல. நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் நாம் என்ன செய்யணும்? நம்மளா அதற்கெல்லாம் முயற்சி பண்ண முடியுதுனா, ஆண்டவருக்குள்ளே போகும்போது அவர் ஒரு சந்தோஷம் தருவார், ஒரு இழைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட் கொடுப்பார். அதில் அப்பப்போ போய் ரெஸ்ட் பண்ணி நம்மளை சரிப்படுத்திக்கிட்டு வந்து போராடி போராடி ஜெயிக்கணும். இங்கே 16:20 பாருங்கள், சமாதானத்தின் தேவன், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அவர் பாருங்கள் சீக்கிரமாக, சாத்தான் அது பண்ணுது இது பண்ணுது எது வேணால் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். நீங்கள் ஆண்டவருக்குள்ளற நம்பிக்கையோடு, அவருக்குள்ளற அமைதியாக ரெஸ்ட் பண்ணி அவரை சார்ந்து கொண்டு இருக்கும்போது அவருடைய காரியம், அவர் உங்கள் காலுக்கு கீழே அதை நசுக்கி போடுவார். அதனால தான் வேதத்தில் பாருங்கள் நிறைய இடத்துல பீ ஸ்டில்னு இருக்கும், அமைதியாக இரு, பீ இன் பீஸ்னு இருக்கும். அப்போ தான் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார். என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு, அமர்ந்து இருக்கணும். சில நேரம் நான் நம்புவது அவராலே வாய்க்கும். இப்போ ஒன்று, தேவன் துவங்கினதை நிறைய காரியம் என்ன தெரியுமா, பதட்டத்தில் குழப்பத்தில் துக்கத்தில் நாம் காரியத்தை ஆரம்பிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட அதை முடிச்சு கொடுக்க சொல்லுவோம். அதெல்லாம் அவர் செய்யவே மாட்டார். அவர் துவங்காததை அவர் முடிப்பதே கிடையாது. அதனால தான் குழப்பத்தில் காரியங்கள் செய்யக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் அமைதியாக இருந்தால் ஆண்டவர் செய்ய வைப்பார். நிறைய பேருக்கு அது எப்படி தெரியும், ஆண்டவர் இதுதான் செய்ய வைக்கிறார்னு எப்படி தெரியும்னா, அழகாக தெரியும், வழி நடத்துவார். காதில் வந்து ஒன்று ஒன்றையும் சொல்லி கொடுத்துட்ருப்பார்னு அர்த்தம் அல்ல, சில நேரம் பேசுவார், நிறைய நேரம் அழகாக வழி நடத்துவார். நம்ம இன்னைக்கு அந்த இடத்துக்கு போக வைப்பார், கரெக்டான மனிதர்களை சந்திக்க வைப்பார், வேண்டாதவங்களை சந்திக்க விடாமல் தடுப்பார். இதுதான் வழி நடத்துதல். அது ஒரு குழப்பமாக ரகசியமாக மறைப்பொருள் மாதிரி குழப்பிக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட இழைப்பாரும் போது, அவரை நம்பி இருக்கும்போது அவர் எல்லாம் செய்வார், அது கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்களா யோசிச்சு நம்மளா தவறாக திட்டம் தீட்டி நம்மளா வஞ்சகமாக மற்றவங்களுக்கு எதிராக எதையோ பண்ணி சாதிச்சுக்கலாம் நினச்சா அது நடக்கவே நடக்காது. அதை வந்து செய்யவே கூடாது. அவர் செய்வார், அவர் தான் பெரிய காரியத்தை செய்வார். அதனால் ஒரு ஒரு விசுவாசிக்கு அவர் வேண்டியது எல்லாத்தையும் செய்வார். அடுத்து பாருங்கள், நாம் யார்? கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள். இதுவும் வந்து ஒரு பிலீவர்ஸ் அத்தாரிட்டி, முற்றிலும் ஜெயம் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வேணும். நிறைய பேர் எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, நான் பலவான், கிறிஸ்துவுக்குள் எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்ம அறிக்கை பண்ணணும், சாத்தானை எதிர்த்து ஜெயிக்க முடியும்,
அதற்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துருக்கிறார். அதை உபயோகப்படுத்தி அதையும் வந்து நாம் வந்து ஜெயிக்க முடியும். நிறைய பேர் நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையின்மை, ஒற்றுமையாக இருப்பது பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா. குடும்பத்தில் சமாதானம், ஒற்றுமை, அதை குலைக்கிறதான் பெரிய ஆவி. இந்த பிரிவின் ஆவின்னு சொல்லுவோம், அது வரவே விடக்கூடாது. அது வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை. அதில் யாரும் விழுந்துடாதீங்க. யார் குடும்பத்திலையாச்சும் இருந்தால், யாராச்சும் ஒருவர் இரண்டு பேர் அப்படி இருந்தால், நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான்கள். நீங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுங்கள். அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், கேட்கலன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் செய்வார். ஏன்னா இந்த பிரிவு வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தில் வந்து சமாதானம் இருக்காது, ஆண்டவர் இருக்க மாட்டார். ஸோ இதெல்லாம் வந்து சாத்தானுடைய தந்திரம். நீங்கள் பாடுபடணும். ஒவ்வொன்றுக்கும் குடும்பத்தின் தலைவன், தலைவி, பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்யணும். அதனால் சாத்தானை எதிர்த்து ஜெயிக்க முடியுங்கிறதான் குட் நியூஸ். அதுவும் வந்து ஒரு விசுவாசியின் அதிகாரம். இங்கே பாருங்கள் அடுத்து என்ன அதிகாரம்லாம் கொடுத்துருக்குறார் ஆண்டவர்னு பாருங்கள். மத்தேயின் புத்தகம் 10:1 அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து என்ன செய்கிறாரு? அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நான் வந்து இதை வந்து எனக்கு கொஞ்சம் புரியல. சகல வியாதி, சகல நோய், நோய் வியாதி எல்லாமே ஒன்று தானே. இது என்னன்னு பார்த்தா ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தா சிக்னஸ் அண்ட் எல்லா கைண்ட் ஆஃப் டிசீஸ்னு இருக்கும். சிக்னஸ் வேர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சிக்னஸ் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீஸ். சிக்னஸ் அப்படிங்கும் போது மனசுக்கும் வரும் இல்லையா, அந்த ஒரு மாதிரி மனநோயின்னு நம்ம சொல்லுவோம். கைண்ட் ஆஃப் சிக்னஸ், எது குறைவுபட்டாலும் அது சிக்னஸ். உடலில் வருகிறதெல்லாம் வியாதி. ஸோ எல்லாத்தையும் எதுவாக இருந்தால் நமக்கு என்ன, எந்த வார்த்தையில் சொன்னால் என்ன, என்ன குறைவாக இருந்தாலும் எல்லா அசுத்த ஆவிகளையும் துரத்த அதிகாரம் கொடுத்தார். சரி, உடனே என்ன சொல்லுவாங்க சில பேர், ஐயோ உங்கெல்லாம் 12 சீஷர்கள், ஆண்டவர் கூடையே இருந்தவங்க, ஆண்டவரை கண்ணில் பார்த்தவங்க, தொட்டு உணர்ந்தவங்க, அவங்களுக்கு கொடுத்தாரு, அதெல்லாம் நமக்கு இல்லை அப்படின்றது வந்து அப்படி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வசனம் இருக்குது. சீஷர்களுக்கு மட்டும் அது கொடுக்கப்படவில்லை. இங்கே பாருங்கள் யாரெல்லாம் அதை பயன்படுத்த முடியும்னு. மார்க் புத்தகம் 16:17 இங்கே பாருங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிக்கிறவங்களால் என்ன நடக்கும்? நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது எல்லாம் வந்து யாரால் கூடும்? விசுவாசிக்கிறவர்களால் கூடும்னு சொல்லியிருக்கு. விசுவாசிக்கிறவங்க இவ்வளோ காரியம் செய்வாங்களாம். அப்படின்னா என்ன, நீங்கள் செய்வீங்கன்னு அர்த்தம். என்ன செய்ய முடியுமா? பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவாங்க, அந்நிய பாஷை இதை சரியாக பிரயோகிக்கணும், சர்ப்பங்களை எடுப்பாங்கன்னு ஒன்று ஒன்று, பாம்பு தூக்குறது, தேலை தூக்குறதுன்னு இல்லை. என்ன அந்தகார கிரியைகள் இருந்தாலும் சரி, எதுவும் சேதப்படுத்தாது. அதனால் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். உங்கள் மேலேயே கூட நீங்கள் உங்கள் கையை வச்சு கூட ஜெபிக்கலாம். விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் சுகப்படுத்துவார். அங்கே இங்கேன்னு நம்ம தேடி தேடி ஓடணுங்கிற அவசியம் கிடையாது. விசுவாசிப்பவர்களால் தானே இது நடக்கும். நீங்கள் ஆண்டவரை முழு நிச்சயமாய் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி நம்பி அவரை மகிமைப்படுத்தி அவரை அண்டி கொண்டிருந்தீங்கன்னா, நீங்கள் சொன்னால் உங்கள் வியாதியே ஓடும். இங்கே பாருங்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஸோ அதனால் இது யாரும் வந்து பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு தான், அவங்களுக்கு இருக்குது வரங்களாக அது கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லை இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் உங்களுக்கும் அதை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். பிரயோகிக்கணும், பிரயோகிக்கணும். அது தெரியாமல் மறைச்சி வைக்கிறதான் சாத்தானுடைய தந்திரம். நம்ம கிறிஸ்துவுக்குள் யாருன்னு நல்லா தெரியணும், என்னெல்லாம் அதிகாரம் கொடுத்துருக்கிறாருன்னு ஞாபகப்படுத்திக்கிறோம் இல்லையா. அடிக்கடி அதை நாமே நமக்கு நினைவூட்டிக்கணும். நீ இப்படி சோர்ந்து போய் முடங்கி போகக்கூடாது. இவ்வளோ பெரிய ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் இதெல்லாம் அதிகாரம் கொடுத்துருக்கிறாருன்னு அதை வந்து யூஸ் பண்ண தெரியணும். Mark 16:20 பாருங்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். நீங்கள் தைரியமாக இருந்தால் சீஷர்கள் புறப்பட்டு போய் எல்லா இடத்துலையும் அவருடைய வார்த்தையை சொன்னப்பயே அங்கே என்ன நடந்தது?
விடுதலை வந்தது. ஆண்டவர் காரியங்களை செய்தார், உறுதிப்படுத்தினார். இவங்க சொல்கிறது உண்மைதான், சுகமானாங்க, எந்திரிச்சு நடந்து போனாங்க, குருடர் பார்வையடைந்தாங்க, எல்லா அற்புதங்களும் நடந்தது. அதனால் கர்த்தர் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணினார்கள், ஒபே பண்ணாங்க ஆண்டவருடைய வார்த்தை. ஐயோ இவங்கக்கிட்ட சொல்லலாமா, இவங்கெல்லாம் பயங்கரம், இவங்கெல்லாம் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, நீங்கள் ஜெபிச்சுட்டு போய் சொல்லுங்கள், அவங்க மனங்களை கர்த்தர் வந்து ரெடி பண்ணி வைப்பார். ஏன்னா அவர் கூட இருந்து காரியம் செய்யும்போது ஒன்றுமே தடையாக இருக்க முடியாது. நல்ல நம்பிக்கை வேணும் மனசில். அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். தைரியமாக சொல்லுங்கள் ஜெபிச்சுட்டு, தைரியமாக கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுங்கள், அவர் அதை வந்து உறுதிப்படுத்துவார், செய்வார். அதனால் அந்த வார்த்தையை கேட்கும் போதே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லும் போதே எல்லா கட்டுகளும் உடையும். எப்பயும் இப்போ கூட நான் அந்த ஜெபத்தோடைய தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். சும்மா வந்து இந்த அம்மா ஆறுதலாக சொல்லுவாங்க அப்படிதானே எல்லாரும் சொல்கிறீங்க, அமைதியாக சொல்லுவாங்க, ஆண்டோட மனசுக்கு நான் நல்லா இருக்கும், இதமாக இருக்கும், அப்படி இல்லை, அது இருக்கணும். ஆனால் அதே நேரம் உங்களுக்கு விடுதலை வரணும், அதுதான் என்னுடைய ஜெபம், வேண்டுதல். ஸோ ஆண்டோட வார்த்தை கேட்கும் போதே அதை விடுவிக்க வல்லது, நிச்சயமாக நம்பினா அது நடக்கும். வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது ரட்சிப்பு மாத்திரமல்ல, அங்கே விடுதலையும் வரணும். ஏன்னா வார்த்தையில் ஆண்டவரோட வார்த்தை, அதில் வல்லமையும் ஜீவனும் இருக்குது. ஆனால் விசுவாசித்தான் நடக்கும். இங்கே பாருங்கள் லூக்கா 10:19 வசனம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், வித விதமாக அத்தாரிட்டியை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அங்கே எடுக்கவும்னு இருக்கு, இங்கே மிதிக்கவும், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இதை விட எவ்வளவுதான் வாக்கு கொடுப்பார் ஆண்டவர். திரும்ப 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 சொல்றார். ஏன்னா அவருக்கு புரியுது, மனுஷங்க பாவம், பாடு உள்ள மனுஷன், சுத்தீரம் போராட்டம் நிறைந்த உலகம் இதுல இருக்காங்க. அதனால்தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப தைரியப்படுத்துறார், வார்த்தைகளை சொல்றார். என்ன சொல்றாரு இங்க பாருங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, சாத்தான மிதிக்க, சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ள. சாத்தான் அது பண்ணிட்டான், சாத்தான் இது பண்ணிட்டான், அவர் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பார் அவர். ஆனால் நம்ம தான் ஜெயிக்கணும். ஆண்டவர் இந்த வல்லமை, இந்த வசனங்களெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிங்க. சாத்தான் ஜெயிக்க முடியாது, சாத்தான் தோற்று போனான்னு பாட்டு பாடுறோம். ஆனால் ஆண்டவர் எனக்கு வல்லமையை கொடுத்துருக்கிறாரு, இது என்னுடைய அத்தாரிட்டி, எனக்கு அவர் கொடுத்த அதிகாரம், ஏன்னா அவரை நான் விசுவாசிக்கிறேன், ஐ எம் அ பிலீவர். ஸோ ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, அதனால் இங்கே பாருங்கள், மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆண்டவர் சும்மா பேருக்கு எப்பயாச்சும் நடக்கும் அப்படிலாம் சொல்லலை, அதிகாரம் கொடுக்குறாரு. அதனால் என்ன, இன்னொரு வாக்குறுதியும் கொடுக்குறாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, பயப்படாதீங்க, அது ஆயிடும், இது ஆயிடும், பாதி விஷயம் நடந்துருமோ, நாளைய தினத்தை குறித்த பயம், நாளைக்கு என்ன நடக்கும், யாருக்கு என்ன நடக்கும், ஒன்றும் தெரியாது. கையில் இருக்கிறதெல்லாம் இந்த நிமிஷம், இந்த நாள், அதை போய் நாளைக்கு நாளன்னைக்கு கவலைப்பட்டு, கவலைப்பட்டால் மட்டும் எதுவும் மாறப்போதா, கிடையாது. அதனால் அமைதியோடு ஆண்டவர் கொடுக்குற அதிகாரத்தை அழகாக பயன்படுத்தணும், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா அவர் வாக்கு கொடுக்குறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இப்போ பாருங்கள், அதனால் நம்மாலெல்லாம் அவரை கொண்டு நம்மால் காரியங்களை வெற்றிகரமாக உங்களால் செய்ய முடியும். அதனால் என்னால் முடியாது, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, சரியா? என்னால் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லாமல் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அதனால் அவரால் நான் எல்லாவற்றையும் செய்வேன்னு சொல்லணும். அதனால் இங்கே பாருங்கள், ஆண்டவர் அவரை நம்புகிறவங்க எப்படி இருக்கணுமா, எல்லா வசனம் நமக்கு தெரியும். அவரை நம்புகிறவர், அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார்னு நம்பணும்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இந்த உலகத்திலே இருக்கிறோம். அழகான வசனம் இங்கே பாருங்க, நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக ஒரு நாள் வரும். இந்த நாள் நாளைக்கு அடுத்த மாதம் அடுத்த வருஷத்தை நினச்சி கவலைப்படுறோம் நம்ம, அந்த நாளை பற்றி கவலைப்படுறோமா? அது நியாய தீர்ப்பின் நாள், அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். ஸோ அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்படுகிறது. அதனால் இந்த வசனம் நல்லா கவனிங்க, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இந்த உலகத்திலே இருக்கிறோம். யார்? ஏசு கிறிஸ்துவானவர் இருக்கிற வண்ணமாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம்.
பரலோகத்தில் ஜெயித்து பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர் இல்லையா. அவர் எப்படி இப்போ இருக்காரோ அந்த மாதிரியே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது அவர் எப்படி இருக்கிறார் பரலோகத்தில், பயத்தோட, குழப்பத்தோட, தோல்வியோட, நடுக்கத்தோடைய அவர் அமர்ந்திருக்கிறார். ஜெயித்து வெற்றி கொண்டு, மரணத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து, உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரசத்தில் வெற்றிகரமாக உட்கார்ந்திருக்கிறார். அது சீக்கிரத்தில் திரும்பி வரப்போகிறார். அப்போ நாம் எப்படி இருக்கோம்மா ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது, அவர் இப்போ பரலோகத்தில் இருக்கிற வண்ணமாய், ஆண்டவர் இருக்கிற வண்ணமாய் அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அதனால தான் அடுத்த வசனம் அழகான வசனம், அதனால் அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. பயப்படக்கூடாது. ஆண்டவரை மாதிரி நம்ம இருக்கிறோமா, தலையை நல்லா தூக்கி தெம்பா, எனக்கு பெரிய சொத்து சுகம் அழகு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் எனக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்குது, எல்லா குறைகளையும் அவர் எப்படி எப்படியோ நிறைவாக்குவார், அவர் வெற்றிகரமாக இப்போ இருக்கிற மாதிரி நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், கொஞ்ச நாள் இங்கே இருப்பேன், அவ்வளோதான், கொஞ்சம் காலம்தான், அப்புறம் போய் அவரோடு கூட காலாகாலம் இருப்போம் நித்திய வாழ்க்கையில். அதனால் அவர் சிலுவையில் நமக்காக சம்பாதித்து பெற்ற வெற்றி, அதனால் பயப்படக்கூடாது, குழம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை வந்து அவருக்குள் நமக்கு இருக்கிற அதிகாரத்தை நமக்கு நாமே நினைவுபடுத்தி ஜெயிக்கணும். 2 Corinthians 2:14 பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் தோல்வியை கொடுக்குற தேவன் அல்ல, வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஒன்று, உங்களால் மற்றவர்களுக்கு வெற்றி வரும் கட்டாயமா, நம் மூலம் வெற்றி மெல்ல 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 முன்னேறும். அவரை அறிகிற அறிவின் வாசனையை நம்மை கொண்டு அவரை வந்து நம்முடைய வெற்றியை வைத்து தான் மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். 1 Corinthians 5:4 பாருங்கள், தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் நீங்கள் பிறந்திருந்தால், மறுபடி பிறந்திருக்கிற அனுபவத்தில் இருந்தால் அது உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார். போதுமா, இவ்வளவுதான் விஷயம். அதனால் தேவனே இயேசுவின் குமாரன், தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார். என்ன வேணால் அந்த உலகத்தில் வரட்டும், பயப்படாதீங்க. அவரை தேவனுடைய குமாரன், அவர் தான் என்னுடைய ஆண்டவர், அவர் தான் என்னுடைய இரட்சகர் அப்படின்னு விசுவாசித்தால் அவர்களை அன்றி இந்த உலகத்தை யாரும் ஜெயிக்க முடியாது. உலகத்தை ஜெயிக்கிறதுனு திருப்ப 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 சொத்து வீடு ஜெயிக்கிறது அது ஒரு சின்ன விஷயம், உலகத்தை ஜெயித்து இதில் விழுந்துடாமல் கடைசி வரை அவருடைய விசுவாசத்தை பற்றி கொண்டு அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து முடித்து கிறிஸ்துவுக்குள் திரும்பவும் உயிர்த்து நித்திய காலம் வாழ்வது, இதுதான் பெரிய ஜெயம். அதனால் அவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வார்த்தையின்படி நடக்க முடிந்தவரை நம்புகிற எல்லாருக்கும் ஆண்டவரால் அவர் கொடுத்த அதிகாரத்தினால வெற்றிகரமான வாழ்க்கை அமையும். பயப்பட வேண்டாம், ஆண்டவர் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரையுமே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, தோல்வியின் பயத்தில் ஆண்டவரே அப்பா இருளில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விசுவாசிகளால் வருகிற வெற்றி ஜெயங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா அவர் இருக்கிற வண்ணமாகவே இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. ஆண்டவரே அதே இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சமாதானம், ஆண்டவரே உமக்குள் இருக்கிற வெற்றி, ஆண்டவரே உமக்குள் இருக்கிற நிறைவு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே இப்பொழுதே வர வேணுமாய் நான் ஜெபிக்கிறேனப்பா. எல்லோருக்கும் நல்ல மன சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. வாழ்க்கையை பற்றின ஆண்டவரே தனிமை, துக்கம், தோல்வி, பயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, பொருளாதார குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் சரி செய்ய வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தி வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்வீர் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. எல்லோருக்கும் நிறைவான சுகம், சமாதானம், ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் அன்புள்ள பிதாவே, அமேன் அமேன். ஆண்டவருக்குள்ள நாம் ஜெபிச்சிருக்கோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கோம். அதனால் இன்னையிலிருந்து விசுவாசிகளின்
அதிகாரங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழணும்னு நான் வாழ்த்துறேன்.